அன்பானவர்களே, இப்போது ஆதிசேய பெராக்கா சுவிசேஷ ஊழிய ஸ்தாபகர் சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி ஐயா அவர்களின் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்களின் செய்தியை கேட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 28 அதிகாரம் 1-6 வசனங்களை பார்க்கும்போது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்கள் பாராட்டின் அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பை மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, அந்த மனுஷன் கொலைபாதகன், அதுக்கு சந்தேகம் இல்லை. அவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சரிதியாக எழுந்து சாவான் என்று அவள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தியாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது அந்நியராக அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்து தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிப்பட்டு ஒரு திங்கு அடையாமல் இருந்தான். ஏன் பவுலுடைய வாழ்க்கையில் விதியும் பாம்பு கடித்து அவனுடைய விரலில் தொங்கினது. எல்லோரும் இவன் சமுத்திரத்தை கடந்து வந்தும் அவனுக்கு இந்த தீங்கு ஏன் வர வேண்டும்? அவன் என்ன தப்பு செய்கிறான்? என்ன தவறு செய்கிறான்? சமுத்திரத்தை கடந்து வந்தும் அவனுக்கு இந்த தீங்கு வந்துவிட்டது, அவனுக்கு பழி வந்துவிட்டது. அவனை ஒரு குற்றப்படுத்தினை பார்க்கிறோம், குறை சொன்னதை பார்க்கிறோம். ஏன் அவளுக்கு அந்த விஷப்பூச்சி விரியம் பாம்பு கடித்து அவனுக்கு சேதம் இல்லை மறிக்கலன்னு சொன்னால், அவன் சவுலை அவர் சந்தித்தார், இயேசு சந்தித்தார், பவுலாக மாற்றினார். அவன் எப்போது எந்த நாளில் எந்த நேரத்தை சந்திக்கப்பட்டானோ அன்றிலே அவர் நோக்கத்தை வச்சிருந்தார். அந்த நோக்கத்தை சம்பூர்ணமாக நிறைவேற்றுவதற்காகத்தான் விதியும் பாம்பு அவன் விரையில் கடித்தும் ஒரு சேதம் வரல. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இந்த சகோதரன் உருப்பட மாட்டான், சகோதரி உருப்பட மாட்டாள், என் பிள்ளைகள் உருப்படாது என்று, என் கணவர் உருப்பட மாட்டான், மனைவி உருப்பட மாட்டான், இவங்க எதுக்கும் யூஸ் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லை, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு நிலையும் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் உங்களுக்கு தெரியாது. உன் நினைவு என் நினைவில்லை, என் நினைவே உன் நினைவு சொன்னார். பவுலுடைய வாழ்க்கை பெரிய நோக்கம், சிறிய நோக்கம் இல்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த விஷப்பூச்சி கடித்தோம். அவனுக்கு சேதம் வரல, நீக்கம் வரவில்லை, அவன் மறித்து போகவும் இல்லை. அதே போல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகுன சகுதியே, தாயை காப்பனே, உங்களிலே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். 2017 கடந்து வந்து விட்டீர்கள். இந்த நோக்கம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றப்படியாகத்தான் இந்த வருஷத்திலே உங்களோட ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இடைபெற்றிருக்கிறார். யார் யாரெல்லாம் உதவாதவர்கள், திறமையில்லாதவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்களோ அது கர்த்தரே சோத்தம் சொல்லுங்கள்.
முறுமுறுக்காதுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே என்றால் இதயம் பாம்பு கடிக்கும், இவன் எந்த தப்பு செய்தானோ தவிர்த்து அவன் பழி அவனை விடல, சமுத்திரம் கடந்து வந்தோம், இவன் தப்ப முடியல என்று அங்குள்ள ஜனங்கள் சொன்னதை பார்க்கிறோம். அவனுக்கு வீக்கம் வரல, ஒரு சேதம் வரல. இப்ப நம்மளை ஒரு விதியம் பாம்பு கடிச்சா குறிப்பிட்ட மனிதத்தில் மறித்து போயிடுவோம். ஏன் அப்ப மறிக்கலன்னா ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் அவன் மேல வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவனுக்கு விரல், அவன் சரீரத்தில் விரல் வீக்கம் வரவில்லை, அந்த விஷம் மேற்கொள்ள. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்க வேண்டுமானால் நாம் இயேசுவோடு இருந்தால், இயேசுவோடு வாழ்ந்தால் நிச்சயமாக எந்த விஷப்பூச்சி கடிக்கவும் செய்யாது, கடித்தால் மேற்கொள்ளாது. ஏன்னா வேதம் சொல்கிறது லூக்கா 10:19 சர்ப்பங்களும் தேர்களும் விதிக்கவும் சத்துடைய சர்வ பலம் ஏற்படும் அதிகாரம் கொடுத்து உங்களுக்கு தேவைப்படுத்தாது. நீ சிந்தத்து மேலும் இதயம் பாம்பில் நீ நடந்தாலும் பாலசிங்கத்தை மிதித்துக் கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் உறுதிப்படுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக அடிமை போய் ஜெபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாம இருக்கின்ற சென்னை நகருக்கு கஷ்டம். படிக்கிற பிள்ளைகள் படிக்காது. மிகாவில் தேவதூதன் ஒரு செய்தியை வாசிக்கிறான். இந்த செய்தியானது கலக்கங்கள் உலகத்தில் வருகிறது, உலகத்திலே கண்ணீர் வருகிறது. எந்த பாடி எங்கு மறுத்து கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரு முக்கிய தலைவர் பிரசித்தி கட்ட வருவர் மறித்து போகிறதை கத்தர் காட்டுகிறார். கூடையில் பொருளை வச்சு மறைத்து வச்சாலும் மறைத்து வைக்க முடியாது. ஆடைகளை வாங்கி வச்சாலும் ஆடைகளை பாதுகாக்க முடியாது. ஆகாரத்தை புசிக்கே நேரம் கிடையாது. குளம் தண்ணீர் பெறுவது போல சென்னை தண்ணீர் மிதக்கப் போகிறது. சென்னை உள்ள மக்கள் தண்ணீரும் குடிக்க முடியாது, தண்ணீரும் குளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கத்தர் காட்டுகிறார். ஒரு பறவை பறக்கிறது சென்னையில் என்றால் பறந்து வரப்போகிறாங்க. எதற்காக என்று கேட்காதுங்க. குளம் தண்ணீர் நிரம்பாது போல சென்னை தண்ணீரால் நிரம்பும். கோடிக்கணக்கான மக்களுக்கு கஷ்டம். குடிக்கிற தண்ணியும் குடிக்க முடியாது, குடிக்கிற தண்ணியும் குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். அது கத்த சொல்கிறான். ஆந்திரா மாநிலத்தின் கஷ்டம். இப்போ இதை தோட்டத்தை பாதுகாத்தது போல நான் உங்களை பாதுகாக்கணும். குடிக்கிறவனுக்கு எல்லாம் கத்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்து குடிய மாற்றுகிறார். பாவம் செய்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும். ஒரு வாலிப பிள்ளை தன் ஆத்மாக்கு உறவுமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாள். இதை கண்டேன். வாலிப பிள்ளை குறித்து ஆண்டு சொல்கிறார், நீ பாவம் செய்யாத. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் போய் நீ தவறு செய்து கொண்டு வந்திருக்கிறாள். உன்னுடைய பெற்றோர்களுக்கும் தெரியாது, உலக மக்களுக்கும் தெரியாது. தாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிறார், வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார். நீ செய்த தவறை தேவன் கண்டார. ஒரு தண்டனை கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இனி பாவம் செய்யாதே. நீ எந்த இடத்துல பாவம் செய்தாயோ அதை நான் கண்டேன். பாவத்தின் தம்பளம் வரணும். அடுக்கடுக்கா காரியத்தை தெரியேன். சென்னை ஒரு பகுதி குலுங்க போகிறது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு இரவு சென்னையில் ஒரு பகுதி குலுங்கும். அப்போ சென்னையில் மக்கள் கூக்குரல் விடுவார்கள். உயிர் பிழைப்பதற்காக பிழைக்க முடியுமா? முடியாது. இப்படியே நடக்கப் போகிறது. ஒரு கலரை தோட்டம் எவ்வளவுதான் விரிவாக்கினாலும் சென்னையில் மருத்துவ அடக்கம் பண்ண முடியாது. அவ்வளவு சம்பவம் இருக்கும். குளத்தில் மீன் பிடிப்பது போல நான் மீனை பிடிக்கன்னு சொன்னால் அவங்க மீனை பிடிக்கல. ஆண்டவருக்கு நாமத்துக்கு உருவமாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய பிரசித்தி கட்ட ஒருவர் சென்னையில் மறித்து போகிற கத்தர் காட்டுகிறார். ஒரு ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்கும். விளையாட்டுத்தனமாக நினைக்காதீங்க. சென்னை குலுங்கும், சென்னையில் முக்கிய தலைவர் மரணம், படிக்கிற பிள்ளைகள் படிக்காது, எந்த வாகனம் போகாது, எரிச்சல் ஆவி வஞ்சக்கராய் ஓடணும். யார் யாரை யாருக்கு அடித்தார்கள் யாரும் தப்ப முடியாது. வேதம் சொல்கிறது ஒருவன் எதை விதைக்கிறான்னு அதை அற்பான், நல்லது விதத்தவன் நல்லதை அற்பான், கெட்டது விதத்தவன் கெட்டதை அற்பான். அவன் அவன் விதைத்ததான் அற்பான். தொழில் செய்கிறவர்கள் கூட கொஞ்ச நாள் தொழில் செய்ய முடியாது. எந்த வேலைக்கு போனால் வேலை செய்ய முடியாது.
குளத்த தண்ணீர் மிதப்பில் சென்று தண்ணீர் மிதக்கும். கோபத்துக்கும் சென்னைக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சென்னைக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு இரவு சென்னையில் ஒரு சம்பவம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பறவை பறக்கிற விமானம் சென்னையில் பறந்து கொண்டே இருக்கும். ஒரு மகளுக்கு ஒரு திருமணம் நடக்கல என்று ஒருவர் கவலைப்படுறாங்க. ஏன் நீ கவலைப்படுகிற? அவள் திருமணம் நடக்கும், நீ மனந்தெண்பு, நீ மனந்தெண்பு, உன் மகளுக்காக நீ மனந்தெண்பு, நீ செய்கிற தவறுக்காக உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்க காலதாமதம் ஆகுது. எந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்தாலும் அம்மா அப்பா சரியில்லை தவறு செய்கிறாங்கன்னு திரும்பி போய்விட்டார்கள். நீ தவறு செய்யாது, நீ ஆண்டு ஒப்புக்கொடு, அப்போது உன் மகளுக்கு திருமணம் நடக்கும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, எத்தனையோ குழந்தை குழந்தை இல்லை என்று கவலையோடு இருக்கிறார்கள். இதயத்தை சுத்தவங்கள் பாய்க்கவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். பசுத்த ஓய்வு நாள் சென்னையில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. சென்னையில் பசுத்த ஓய்வு நாள் ஒரு சம்பவம் நடக்க போகுது. கோடார எடுத்து சென்னை வெட்டிட்டேனே, அப்படின்னா எப்படி போக முடியும்? சென்னையில் ஒரு பகுந்து ஒரு போக முடியாது, நான் வெட்டியாச்சு. வெட்டுனர் கர்த்தர், ஏன் சுப்புரவாக இருங்கன்னு சொன்னேன் கேட்கலையே? அழுகி கட்ட தூண்மாட்டை வீசுதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரவுலாம் தூங்க முடியாது, ஏன்னா வஸ்திரங்கள் கரை பிடிஞ்சி படிஞ்சு போச்சு. ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடும் காலம் வருகிறது, இப்போதே வருகிறது. உல்லாசமாக வாழ வேண்டும் என்று பாவத்தை தண்ணீர் மாய் குடிக்கிற கூட்ட ஜனங்கள் உண்டு. அதனால்தான் அவளுக்கு இந்த கஷ்டங்கள் வருது. இரவெல்லாம் தூங்க முடியலை, பகலையும் தூங்க முடியலை, தொழிலும் செய்ய முடியல, வேலைக்கும் போக முடியல என்று கதறுகள் தத்தம் தேவ சமூகத்தை எட்ட போகிறது. இனி நீ வாழும் பகுதியில் வாழ முடியுமா, இல்லை வேறு பகுதியில் தான் வாழ முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு பெரிய பிரசித்தி கெட்ட தலைவர் சென்னை மரணம் கர்த்தர் காட்டுகிறார். இப்போ அது இடது கை வழியில் 3 மாதமாக ஒருவர் கஷ்டப்படுகிறார். அவர் இடது கையை தேவன் தொட்டு சுகமாக்கிவிட்டார். ஏன்னா அவர் இடது கை வலி இருக்காது. ஒரு மாத்திரை சாப்பிட்டனால ஒருவருக்கு வயிறு வீங்கி இருக்கும், அதனால் மோசம் போகலை. இவரையும் போகலை, காரணம் நிறைய மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு புடல் உறுப்பு கெட்டு போய் இருக்கும். அதை கர்த்தர் காட்டுகிறார். நீ மாத்திரை சாப்பிட்றத பற்றி ஆண்டவர் ஒன்று சொல்லலை, இயேசு கொஞ்சம் ஒப்புக்கொடு. அதோடய இந்த மாத்திரை சாப்பிட்டு வயிறும் வீங்கி போச்சு, யூரியும் போகலை, மோசம் போகலை, நீர் என்னை சுகமாக்கும், இனி நான் உங்களுடைய மகன் மகளாக இருப்பேன் ஒப்பு கொடுப்பாய் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இப்போதே உன்னை தொட்டு சுகமாக்குவார். எந்த பிளவின் இருக்கோ, எந்த வியாதி இருக்கோ, எந்த யூரியும் போகலையோ, எந்த மோசம் போகலையோ, அவர் தொட்டு சுகமாக்குவார். பிறகு ஒரு தூதனை அனுப்பி உனக்கு 5 நாட்களுக்குள்ள நீ பூரண சுகமடைவன். ஒரு இதயத்தில் கூட உனக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்காது. பச்சன குழந்தைகள் உலகத்தில் நிறைய பேருக்கு உலகத்தை விட்டு கடந்து போகிற தீராத வியாதிகள் உலகத்தை வரும். சென்னையில் அந்த வியாதி வரும். சிறிய சிறு குழந்தைகளுக்கு திடீர்னு வியாதி வரும். தப்ப முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு நாட்டை விட்டு ஓடிட்டது, பிசாசு நாட்டை விட்டு ஓடிட்டு அடுத்த பிசாசு வந்திருக்க, இது போகணுமே, இதுவும் போயிடும் என்னும் ஒரு அற்புதம் உலகத்தில் நடக்க போகுது. கத்த நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் தீ ஒழித்து உற்சாகம் காணி கொடுத்து தாங்கள், கத்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமீன். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு, 51 சென்னை 53.